உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி. உடல் பருமன் பிரச்சனைக்கு பாதம் தீர்வாக உள்ளது என கருத்தரங்கில் டாக்டர்கள் தகவல். கலிபோர்னியா ஆல்மன் சார்பில் நலப்பேணல் கருத்தரங்கு கோவையில் நடைபெற்றது. இதில் ஃபேஷன் மாடல் உடல் வடிவமைப்பாளர் டாக்டர் ஜெயா மகேஷ் மற்றும் நுண்ணாட்டஞ்சத்து உடல்நல ஆலோசகர் ஷீலா கிருஷ்ணசாமி ஆகியோர் பேசினர். அப்போது அவர்கள் கூறும்பொழுது, மாறிவரும் பரபரப்பான நகர வாழ்க்கை முறையில் முறையான சத்தான உணவு பழக்கத்தில் பாதம் பருப்பின் பங்கு மிக முக்கியமானது. இந்தியாவில் 4% மேற்பட்டோர் உடல் பருமனால் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த எடை பிரச்சனைக்கு தீர்வாக பாதாம் சாப்பிடுவது பயனளிக்கும். தாவர புரதம் அதிகம் கொண்ட பாதாம் பசி உணர்வை சீராக்குவதோடு கட்டுப்படுத்துகிறது. பாதாம் எளிதான முறையான செரிமானத்தை தரும் நார்ச்சத்து மிக்கது. இவை உடல் எடை மேலாண்மையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு நாளும் 42 கிராம் அளவுக்கு பாதாம் சாப்பிடுவதால் வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு குறைவதுடன் இடுப்பின் அளவும் குறையும். ஆரோக்கியமில்லாத சிற்றுண்டுகளுக்கு பதிலாக பாதாம் பருப்பை ஒரு சிறிய பெட்டில் எடுத்து சென்று சாப்பிட்டால் எடை குறையும். இரத்த சர்க்கரை அளவை மேலாண்மையில் 2வது வகை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பாதாம் பெரிதும் உதவுகிறது. இரவு அல்லது காலை சிற்றுண்டுடன் பாதாம் சேர்த்து கொள்ளலாம் என்றனர். There have been people in their 20s and 30s who have heart disease, who have diabetes, who have high blood pressure, who have obesity, central obesity, that is waist circumference increase. And we also have children today, you know, who have adult diabetes, teenagers who have adult diabetes and type 2 diabetes. And of course, obesity and overweight is a huge problem in our country. So I think we seriously need to look at our lifestyle changes. Yeah. So it's not just demographic, but it's also geographic. It's spread all across the globe. Absolutely. Major cities, smaller towns. And I thank the organizers for giving you this platform to be sharing it with Shika. I'm sure that you would have had as a nutritionist for 36 years. Wow. Like, you know, I always see people...